அலர்டான எடப்பாடி பழனிசாமி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரிச்சு கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி பல்வேறு மாவட்டங்கள்ல சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு மார்ச் இருபதாம் தேதி சேலத்திலிருந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அவர் அங்கிருந்து கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர்னு புறப்பட்டு தமிழகம் முழுவதும் இப்போது ரவுண்டு வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு நாள் பிரச்சாரமும் முடிந்து இரவு அவர் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களோடும் சேலம் மக்களவைத் தொகுதி பொறுப்பாளர்களோடும் தான் அதிகமாக பேசுகிறாராம் இவங்களை தாண்டி உளவுத்துறையினரோடும் அதிகம் கலந்துரையாடுறாராம் எடப்பாடி ஒவ்வொரு நாளும் சேலம் காலத்தில் என்ன நிலவரம் என்ன எல்லாம் கேட்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சில நாட்களாகவே கிடைக்கும் தகவல்கள் அவர் ரசிக்கும்படி இல்லைன்னு சொல்கிறாங்க சேலம் மக்களவைத் தொகுதியில் மொத்தம் இருபத்தி வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இவங்களில் அதிமுக கேஆர்எஸ் சரவணன் திமுக சார்பில் எஸ் ஆர் பார்த்திபன் அமமுக சார்பில் வீரபாண்டி எஸ் கே செல்வம் மக்கள் நீதி மையம் பிரபு மணிகண்டன் நாம் தமிழர் ஆகிய ஐந்து பேர் தான் அடையாளம் தெரிகிற வேட்பாளர்கள் இதில் அதிமுக திமுக அமமுக தான் முக்கிய போட்டியில் இருக்கிற கட்சின்னு சொல்லலாம் அதிமுக வேட்பாளர் சரவணன் கையெடுத்து கும்பிட வேணும்னா எடப்பாடியை கேட்டு தான் கும்பிடுவார் போல அப்படின்னு அதிமுகவினரே பேசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் சேலம் வடக்கு தொகுதியில் போட்டிக்கிட்டு பணமறுத்துப்பட்டி ராஜேந்திரனிடம் வெற்றி வாய்ப்பை விட்டார் சரவணன் சேலம் மாவட்டத்தில் திமுக ஜெயித்த ஒரே தொகுதி அதுதான் அதுக்கு காரணம் எடப்பாடிக்கும் ராஜேந்திரனுக்கு இடையிலான அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்போது அதிமுகவிலேயே பலரும் வெளிப்படையாக பேசுனாங்க அந்த வெற்றி வாய்ப்பை இழந்த சரவணனுக்கு கவலைப்படாத நான் உனக்கு வர்ற எம்பி எலெக்ஷனில் அம்மாகிட்ட சொல்லி சீட் வாங்கி தர்றேன்னு எடப்பாடி வாக்குறுதி தந்தாரான் ஆனால் ஜெயலலிதா இறந்து கட்சியின் வேட்பாளர்களையே எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுடுச்சு அதனால தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக சரவணனை எம்பி வேட்பாளராக நிறுத்தியிருக்கார் எடப்பாடியார் சிட்டிங் எம்பி பன்னீர்செல்வத்தின் வருத்தத்தை தணிக்க அவரை வரும் உள்ளாட்சி தேர்தலில் சேலம் மேயர் ஆக்குறேன்னு வாக்கம் கொடுத்துருக்காரான் எடப்பாடி இந்த சூழலில் சரவணின் செயல்பாடுகள் பற்றியும் அவருக்கு கட்சியினரின் ஒத்துழைப்பு பற்றியும் உளவுத்துறை சார்பில் சில முக்கிய தகவல்கள் எடப்பாடிக்கு அனுப்பப்பட்டிருக்கு சேலம் மாநகரில் இருக்கும் தலைமை பணிமனையில் ஒவ்வொரு நாளும் மாலையில் நாளை காலை எந்த பகுதிக்கு பிரச்சாரம் போகிறோம்னு எழுதி போடப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த பகுதி கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் ஏதும் சொல்லப்படுறது இல்லையா தான் தெரிஞ்சுக்கிட்டு வேட்பாளரை வரவேற்க தயாராக இருக்க வேண்டியது இருக்கான் அதிமுக வேட்பாளர் சரவணனுடன் காலை இரநூறு பேர் மாலை இரநூறு பேருன்னு ஷிஃப்ட் முறையில் போகிறாங்க அவங்கள பற்றி குறிப்பிட்ட டிவிகளில் பேப்பர்களில் பாசிட்டிவான செய்திகள் வர்றதுக்கு பேக்கேஜ் பேசி ஏற்பாடு செய்தாயிடுச்சு ஆனால் கட்சியின் இடைநிலை அடிநிலை நிர்வாகிகளுக்கு பெரிய அளவில் கம்யூனிகேஷன் கிடையாதான் மேலும் பல பகுதிகளில் அதிமுக வேட்பாளரை வாக்காளர்கள் கடுமையாக கேள்வி கேட்டுக்கிட்டு வர்றாங்க அதுக்கு வேட்பாளர் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாராம் அந்த பகுதி நிர்வாகிகள் இருந்தால் சமாளிக்கிறாங்க இல்லைன்னா அவ்வளவு தான் சேலம் நெத்திமேடு பகுதியில் அதிமுக வேட்பாளர் வாக்கு கேட்டு போகும்போது அவரது வாகனத்தின் முன் ஒரு பெண் நின்றுக்கிட்டு ஆரன் அடித்துக்கிட்டே இருக்க திரும்பி பார்த்தவர் என்ன அவசரம் இப்போ உங்களுக்கு ரோடே போடலை ஓட்டு மட்டும் கேட்பீங்களா உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கிராமத்து பாணியில் தைரியமாக கேள்வி கேட்டாராம் கோவிச்சிக்காதீங்கம்மா இந்த முறை ஓட்டு போடுங்க ரோடெல்லாம் போடுறோம்னு வேட்பாளர் சரவணன் அசடு வழியை உடனென்ற அந்த சேலம் தெற்கு தொகுதி எம்எல்ஏ சக்திவேல் அந்த பெண்ணிடம் சமாதானம் பேசி அனுப்பி வச்சிருக்காராம் இந்த சம்பவம் மாதிரி தினம் தினம் பல்வேறு சம்பவங்கள் நடக்குதான் ஆனால் பேக்கேஜ் முறையால் பல செய்திகள் பத்திரிக்கையில் வர்றதே இல்லையா பத்திரிகையில் வர்றதில்லைங்கிறதுனால அவை நடக்கவில்லைன்னு ஆகிடாது மக்களின் அதிருப்தி இருக்கிறதுன்னும் எடப்பாடிக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு இது மட்டும் இல்லை நேற்று முன்தினம் சேலத்தில் ஐடி விங் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் மாநில ஐடி விங் செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் அப்போது தான் ஐடியின் விங் நிர்வாகிகள் கணிசமானவருக்கு ட்விட்டர் அக்கௌண்டே இல்லைங்கிற தகவலும் கிடச்சிருக்கு அதிர்ந்து போனவர் தயவு செஞ்சு எல்லாரும் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஆரம்பிங்க ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு போனது போகட்டும் இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது அதுக்குள்ளே முழுசாக நாம் சேலம் தொகுதியில் சோசியல் பிளாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை முடிச்சிருக்காரு இந்த தகவலும் எடப்பாடிக்கு அனுப்பப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் விட எடப்பாடியின் சொந்த ஊரான சிலுவம்பாளையத்தில் இருக்கும் அவரது பங்காளிகளே இதுவரைக்கும் ரெட்டளைக்கு தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இனிமேல் அதுக்கு போடணுமான்னு யோசிக்கிறோம் அப்படின்னு தங்களுக்குள்ள விவாதம் நடத்துகிற தகவல் முதல்வருக்கு போயிருக்கான் பரப்புரை களத்தில் இருந்த சமூக தளம் வர சேலம் மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு சவால்கள் நிறையவே இருக்குது அதே நேரம் அமமுக வேட்பாளர் வீரபாண்டி எஸ்கே செல்வமும் அவருக்கு அடுத்தபடியாக திமுக பார்த்திபனும் வேகமாக போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் முதலமைச்சருக்கு போய் சேர்ந்துருக்கு இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட முதலமைச்சர் வரும் எட்டாம் தேதி சேலம் வர்றேன் நான் இருந்தால் ஒரு மாதிரியும் இல்லைன்னா ஒரு மாதிரியும் இருக்காங்களா வந்து எல்லாத்தையும் ஒரு வாங்கு வாங்குறேன்னு ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காராம்